தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழகத்தின் முதலமைச்சராக மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த துறைகளினுடைய வளர்ச்சியையும் சீராக வளரச் செய்து அதன் மூலமாக தமிழகத்தின் பொருளாதாரத்தையும் அதேபோல் ஒவ்வொரு தனிநபருடைய வருமானத்தையும் பெருக்குவதோடு அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி தந்து நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமப்பகுதிகளிலும் சமநிலையில் அதாவது கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த மகளிர் மேம்பாட்டிற்காக பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு கிராமத்திலிருந்து தொடங்க வேண்டும், அதிலும் குறிப்பாக ஆண்களுடைய பொருளாதார மேம்பாடு என்பதையும் தாண்டி மகளிர் மேம்பாடு அந்த சீரான வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை 89களில் அன்று முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உணர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு என்ற அந்த விதையை விதைத்தார்கள். அவர்கள் விதைத்த அந்த விதை வீண் போகாமல் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழகத்தில் உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சுய உதவிக்குழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திட்டது என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 2006-11களில் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்த இன்றைய நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதில் முழுமையான வெற்றியும் பெற்றார் என்றால் அது மிகையாகாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதுவரை மகளிர் சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகள் சமூக நலத்துறையில் இருந்தது. ஆனால் அதை இன்னும் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அதை ஊரக வளர்ச்சித்துறையோடு இணைத்து இந்த மகளிர் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் எந்த நோக்கத்தோடு அந்த துறையை மகளிர் சுய உதவி குழுக்களை ஊரக வளர்ச்சித்துறையில் இணைத்தார்களோ அவருடைய நினைப்பை நிறைவேற்றி காட்டியவர்தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அன்று 89களில் சிறு குழுவாக தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு என்பது இன்றைக்கு வளர்ந்து மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைப்பாக மாறியிருக்கிறது என்றால் இத்திட்ட கலைஞருக்கும் அதை பாதுகாத்து வளர்த்த நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும் சாரும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் சிறிதாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு இன்றைக்கு பல பிரமிக்கத்தக்க சாதனைகளை செய்து பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக மகளிர் மேம்பாட்டில் முக்கிய பங்கினை வகித்திருக்கிறது என்பதையும் மகளிருக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற அந்த பணியையும் இந்த சுய உதவி குழுக்கள் செய்து வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குழுக்களை பொறுத்தவரையில் ஏறத்தாழ தமிழகத்தில் இன்றைக்கு 722,000 குழுக்கள் கடந்த ஆண்டு வரை 1,20,00,000 உறுப்பினர்களை கொண்ட குழுவாக குழு உறுப்பினர்களை கொண்டதாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் அதற்கான இலக்கு 32,000 குழுக்களை புதிதாக இந்த ஆண்டு தொடங்குவது என்று இலக்கு நிர்ணயித்து 36,000 குழுக்களை இந்த துறையின் மூலமாக சாதித்து இலக்கை விட கூடுதலாக சாதித்த பெருமை இந்த துறைக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாளுக்கு நாள் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்
அதன் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக வாழ்வாதார இயக்கம் இன்றைக்கு வலுப்பற்று வருகிறது என்றால் அது மிகையாகாது. மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டை செயல்படுத்துவதற்காக 4 வகையிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் என்றும், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்றும், வாழ்ந்து காட்டுவோம் அதாவது புதுவாழ்வு என்று இடையிடையே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தலைப்பு தான் வாழ்ந்து காட்டுவோம் என்ற தலைப்பு. ஆகவே மீண்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற அந்த தலைப்பிலே இப்பொழுது தொடங்குகிறது. 4வதாக தீனதயாள் உபாத்தியா கிராம மேம்பாட்டு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவது. இந்த 4 தலைப்புகளில் ஏறத்தாழ 800 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவை முறையான பயிற்சிகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கான அந்த பணியை இந்த துறை சிறப்பாக செய்து வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்களை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 48 கோடி சமுதாய முதலீடும், அதைப்போல அவர்களுக்கு மேலும் 303 கோடி ரூபாய் நிதி உதவியும் செய்து அவர்களுடைய ஆரம்பகட்ட அவர்களுடைய துவக்க கால தொழில்களை செய்வதற்கான உதவிகளை செய்து வருகிறது. அப்படி துவங்கப்பட்ட அந்த குழுக்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகைக்கு மேலும் கூடுதல் தொகையாக வங்கிகளின் மூலமாக அரசின் சார்பில் துறையின் சார்பில் அது வழங்கப்படுவதை தவிர்த்து வங்கிகளின் மூலமாக கடன்களை அந்த குழுக்களுக்கு ஏற்பாடு செய்து அதிலும் குறிப்பாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த நிதியாண்டில் 20,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. அந்த இலக்கையும் தாண்டி இப்பொழுது 22,000 கோடி ரூபாய் வங்கிகளின் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்கள் அவர்கள் பல்வேறு வகையிலான தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பல தொழில்களை செய்து பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் சந்தையில் நல்ல விலை கிடைத்து அவர்களுக்கு நல்ல நிலையிலான லாபம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேரடியாகவே அவர்கள் விற்பனை செய்வதற்கு அரங்குகளை கடைகள் ஸ்டால்ஸ் அமைத்து அவர்களுடைய விற்பனையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் பூமாலை என்ற வணிக வளாகத்திற்கு பெயரிட்டு அந்த திட்டத்தை தொடங்கினார்கள். இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி மாற்றத்தில் குறிப்பாக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அந்த பூமாலை திட்டம் அது கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது அவற்றை புதுப்பொலிவோடு மீண்டும் சந்தையில் செயல்பட செய்வதென்ற வகையில் 66 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த புத்துயிர் ஊட்டுகின்ற பணி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 5 வாழ்வாதார பூங்காங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் முழுவீச்சிலே நடந்து வருகிறது. ஊரக பகுதிகளில் 50 இயற்கை வேளாண்மை பண்ணைகள் தொகுப்புகள் பதிவு செய்யப்பட்டு அதுவும் பணி நடைபெற்று வருகிறது. மகளிருடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கின்ற வகையில் 2 லட்சம் இல்லங்களில் பண்ணைகளை, அதாவது விவசாய பண்ணைகளை அமைப்பது, வீட்டு தேவைகளுக்கு காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை தாங்களே பயிரிட்டு வீட்டு தோட்டங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று 2 லட்சம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவைகள் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவை தொடர்ந்து முறையாக நடைபெறுகிறதா என்பதை ஆங்காங்கு இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக நல்ல நிலையில் அந்த 2 லட்சம் வீட்டு தோட்டங்களும் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல் சிறு தொழில்கள் செய்வோருக்கு 36 தொகுப்புகள் தொழில் தொகுப்புகள் சேர்ந்து செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதே போல் ஆன்லைன் வர்த்தகம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுடன் 300 உற்பத்தி செய்யக்கூடிய குழுக்களினுடைய பொருட்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய விற்பனையை மேம்படுத்துவதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டம்
மாண்புமிகு நம்முடைய அனைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் அந்த திட்டத்திற்கான பெயர்களை வைத்தார்கள். 2500 குழு தொழில்கள் நிறுவனங்களுக்கு துவக்க நிதியாக 18.75 கோடி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்டத்திற்கு ஒன்றின் அடிப்படையில் இதுவரை 30 மாவட்டங்களில் மகளிர் வாழ்வாதார சேவை மையம் ₹7 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக 417 சமுதாய திறன் பள்ளிகள் அமைக்கப்பட்டு சற்றப்ப 6000 படித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 914 சமுதாய பள்ளிகள் துவக்கப்பட்டு 9724 விவசாயிகளுக்கு விவசாய பண்ணை பயிற்சியும் கால்நடை பண்ணை பயிற்சியும் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. ஆக இப்படி பொருளாதாரத்தை கிராமப்பகுதியில் குறிப்பாக மகளிர் மற்றும் இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு சீரிய எண்ணத்தோடு அதை செயல்படுத்துவதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான மேலான ஆலோசனைகளை ஏற்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 10 மாத கால ஆட்சி என்பது ஒரு சவாலான காலம் என்பதை நீங்களும் நன்கு உணர்வீர்கள். இந்த சவாலான காலகட்டத்திலே கூட இந்த துறையினுடைய மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தினுடைய பணிகள் வளர்ச்சி என்பது பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. 10 மாத காலத்தில் ஏறத்தாழ 2 தேர்தல் களங்களை இந்த அரசு சந்திக்க நேர்ந்தது. 1 மாத காலம் இடைவிடாது மழை வெள்ளம் போன்ற பணிகள், அதையும் தாண்டி நெருக்கடியான காலகட்டத்தில்தான் இந்த அரசு பொறுப்பேற்றது. குறிப்பாக கொரோனா அந்த கொடிய நோய் தாக்கியது. ஆக இப்படி பல்வேறு இடையூறுகளுக்கு இடையிலும் எதிர்பார்த்த இலக்குகளை தாண்டி இந்த மகளிர் மேம்பாட்டு ஆணையம் வியத்தகு சாதனைகளை படைத்து மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக பல சாதனைகளை புரிந்திருக்கிறது என்பதையும், மகளிர் உற்பத்தி செய்யக்கூடிய சுய உதவி குழுக்களுடைய பொருட்களுக்கு நிரந்தரமாக அவர்களுக்கென்று ஒரு ட்ரேட்மார்க் மதி என்ற அந்த பதிவு செய்யப்பட்ட ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த காப்பு, அதாவது பதிவு செய்யப்பட்டு அது ட்ரேட்மார்க் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது விற்பனையில் இருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல ஆண்டு காலமாக பல நிறுவனங்கள் செய்கின்ற பொருட்களுக்கு இணையான தரத்தினையும் அதே நேரத்தில் நல்ல கவர்ச்சிகரமான அந்த அட்டைகள் போன்றவற்றை வடிவமைப்பதிலும் இப்பொழுது இங்கே சிறப்பாக நடந்திருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் இன்னும் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மேம்படும், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தையில் நல்ல விலையில் விற்பதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய துறையின் செயலர், அதைப்போல் நிர்வாக இயக்குனர், அவர்களோடு இணைந்த உயரதிகாரிகள் அத்தனை பேரும் இருந்து இந்த கலப்ப பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். We'll be right back.